ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஜீவிதன். இப்போ நான் போகிற இடம் வந்து தலைமன்னார் துறை தான். அந்த இடம் வந்து இந்தியாவிலேருந்து 32 கிலோமீட்டர் தூரம் தான். நீங்கள் அந்த இடத்த மேப்பில் ஃபைட்டில் பார்க்குறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த இடத்த தான் அந்த காலத்தில் ஆங்கிலேயர் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு ஷிப் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அந்த ஷிப் சர்வீஸை தலைமன்னார் டு தனுஷ்கோடி ரயில்வே நிர்வாகம் தான் மேற்கொண்டது. அதில் டீட்டெயில் அந்த முன்னுக்கு போட்டிருக்காங்க, பாருங்கள். இந்த ஷிப் சர்வீஸில் தான் இலங்கைக்கு தேவைக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஆட்களை கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த சர்வீஸில் இதை பார்க்குறீங்க நீங்கள். தலைமன்னார்லேருந்து 32 கிலோமீட்டர்ஸ் தான் இந்தியா, அதாவது தனுஷ்கோடி. அதில் வந்து ஷிப்போட ஃபோட்டோஸ் தான் இதில் முன்னுக்கு போட்டிருக்கு. இது வந்து 1914 இந்த சர்வீஸ் தொடங்கப்பட்டது. அதுலேருந்து 1964 ஆண்டு வரைக்கும் இந்த சர்வீஸ் வந்து போயிட்டுருந்தது. 1964 ஆண்டு ஏற்பட்ட பெரிய சூறாவளியில் அந்த கப்பல் வந்து மிக பாதிக்கப்பட்டு அதுலேருந்து 3 வருஷம் வந்து இந்த சர்வீஸ் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டு 1983 ஆண்டு வரைக்கும் இந்த சர்வீஸ் வந்து இலங்கை டு இந்தியாவுக்கு வந்து ஷிப் சர்வீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த உள்நாட்டு யுத்தத்தால் முழுமையாக அப்படியே நிப்பாட்டப்பட்டு. இந்த ரயில்வே ட்ராக்கை தான் பார்க்குறீங்க இப்போ. அதில் பழைய ஃபோட்டோஸ் நான் சைட்டில் போடுறேன், பாருங்கள். அடுத்ததாக இதோட சம்மந்தப்பட்ட தலைமன்னார் துறை ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் தலைமன்னார் துறை ரயில்வே ஸ்டேஷன், அதான் பார்க்குறீங்க. இந்த ரயில் நிலையமும் உள்நாட்டு யுத்தத்தால் நிறைய பாதிக்கப்பட்டு குறை யுத்தத்துக்கு பிறகுதான் புறப்பட்டது. இப்போ வந்து தலைமன்னார்லேருந்து மன்னாருக்கு ரயில் சர்வீஸ் இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக் வந்து நம்ம அப்பல பார்த்த தலைமன்னார் துறை வரைக்கும் போய் முடியுது. வாங்க இந்த இடத்த போய் பார்க்கலாம். இன்று வரைக்கும் இந்த கடைசி ட்ராக்கோட இப்போ தான் வியூவாக நான் சைட்டில் ஃபோட்டோவாக போடுறேன். இந்த திரு லைட் ஹவுஸ் கூட சேம் பீரியட்லாம் கட்டினவங்க. 1915 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டப்பட்டது. தொழில்நுட்பமே பெருசாக வளராத அந்த காலத்தில் இந்த லைட் ஹவுஸ் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அப்போ இயங்கின போட் சர்வீஸ் எல்லாத்துக்குமே இந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இந்த கலங்கரை விளக்கம் வந்து டோட்டலாக 19 மீட்டர் உயரம். ஈவினிங் வியூவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் ஃபோட்டோ சைட்டில் போடுறோம், பாருங்கள். அதுதான் பல யுத்தங்களையும் பல இழப்புகளையும் பார்த்தாலும் இந்த லைட் ஹவுஸ் வந்து இன்றைக்கும் 100 வருஷம் கடந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்த இந்த கலங்கரை விளக்கமும் சரி, தலைமன்னார் துறையும் சரி, தலைமன்னார் உயர்ந்த நிலையம் சரி, மூன்றும் ஒன்றோடு சம்மந்தப்பட்டது தான். இதோட மன்னார் சீரீஸ் முடியுது. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஃப்யூச்சர் நிறைய வீடியோஸ் போடுவேன். அது வரைக்கும் கீப் இன் டச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜி விலாக்.